நம்ம மெத்தடான சங்க் அண்ட் திங்க் மெத்தடில் ஹோலிஸ்டிக்காக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுறது மூலயமா எப்படி நம்ம ஃபுல் பிரெயின் கெப்பாசிட்டியோட ஃபுல் நம் சோல் கெப்பாசிட்டியோட சோல் பர்பஸோட வெளிவந்து ஃபுல் மனிதர்களாக வாழ போகிறோன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். எல்லாருமே வந்து நம்ம மனுஷங்க இண்டிவிஜுவலானவங்கன்னு தெரியும், ஒவ்வொருத்தரும் முழுமையினுடைய ஒரு பகுதியும் தெரியும். அதாவது முழுமையினுடைய எல்லா தன்மையும் ஒரு கடல் நீர் துளியில் கடலினுடைய மொத்த தன்மையும் இருக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்மளோட ஒவ்வொரு செல்கிட்டையும் நம்ம ஒவ்வொரு ஆட்டின்லேயும் நம்மளோட சோலுக்கான அதாவது முழுமையான பிரபஞ்சத்தினோட தன்மைகள் எல்லாம் அடங்கியிருக்கான்னு தெரியுது. அந்த தன்மையோட நம்ம வழியாக எப்படி அந்த தன்மை வந்து செயல் வடிவத்துக்கு வருதுன்றதை பார்க்குறத நம்ம சோல் பர்பஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சோல் பர்பஸ் முழுமையான ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நம்மளோட ஹோலிஸ்டிக் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணணும் நமக்கு புரியுது. அதாவது வந்து நம்ம முழுமையான பிரெயின் உணர்வு ரீதியாக இருக்கிறதும் லாஜிக் ரீதியாக இருக்கிறதும் எம்பத்திட்டிக்லி ரீதியாக இருக்கிறதும் வலது இடது ரெண்டு பிரெயினுமே நமக்கு வேலை செய்யணும்னு தெரியுது. முழுமையாக வேலை செய்கிறது, மிட் பிரெயின்லேருந்து வேலை செய்கிறது, சமநிலையிலேருந்து வேலை செய்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். இது மூலயமா ஹியூமன் சயின்ஸ் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸான நம்ம முழுமையான பொட்டன்ஷியலை வேலை செய்ய முடியுது. இது வந்து ஹியூமனாக இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவலாக நம்ம டெவலப் ஆகணும், நம்ம சோல்ஃபுல்லாக ஒர்க் ஆகிறதுக்குன்னு நமக்கு புரியுது. ஃபஸ்ட்டு நம்ம மைண்டை கடந்து வரோம், மைண்ட் அதனோட பீக்கான ஒரு பாசிட்டிவ் சைடுக்கு கொண்டு போகிறோம். அதே மாதிரி நம்மளோட லாஜிக் பிரெயின் லெஃப்ட் பிரெயினு அதனோட பீக்கான ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். ரெண்டுமே பீக்காக ஆகும்போது அது இது பீக் ஆகும்போது இது நெக்ஸ்ட் இந்த சைடுக்கு வர ஆரம்பிக்குது, இது பீக் ஆகும்போது இந்த சைடுக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ இது ரெண்டுமே ஃபில் ஆகும்போது நமக்கு ஃபுல் ஆகிடுது. ஃபுல் ஆகிறப்ப ரெண்டு பிரெயினும் ஃபுல் ஆகிறப்ப நம்ம ஃபுல் ஹோலிஸ்டிக் பிரெயினாக வேலை செய்ய முடியுது. நம்ம சங்க் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை பிரித்து உணர்றதுக்கு தயார் பண்ணுறோம். அந்த சங்கிங் மெத்தடப்போ நம்ம பகுத்து பகுத்து புரிஞ்சுக்கிறதுனால நம்ம மைண்ட் அங்கே அனுபவங்கள் தனியாக எமோஷன்ஸ் தனியாக பிரியுது. அந்த அனுபவங்கள்லேருந்து அறிவு மட்டும் சேகரமாகுது. அந்த அறிவை வச்சு திங்க் பண்ணுறது மூலயமா நம்ம லாஜிக்கலாக அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணுற இடத்துக்கு வரோம். அப்போ அந்த திங்கிங் வந்து நம்மளோட கருமையம் சொல்கிறதுல சேர்த்து வச்சுருக்க இத்தனை பில்லியன் எக்ஸ்பீரியன்ஸுங்களை ஃப்ளாலஸ் பர்செப்ஷனில் கொண்டு வர்றதுக்கு எமோஷன்லெஸ் ஆகும்போது எமோஷன் இல்லாமல் போகும்போது ஃப்ளாலஸ் பர்செப்ஷனில் நமக்கு ஒரு ஹோலிஸ்டிக்காக 360 ஆங்கிளில் பர்செப்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இது ரெண்டுமே ஃபுல் ஆகும்போது சங்க் பண்ணி வெளியே வரும்போது திங்க் பண்ணி வெளியே வரும்போது நமக்கு ஒரு ஃபுல்லாக மிட் பிரெயின்லேருந்து வேலை செய்கிறதுக்கான ஹோலிஸ்டிக் பிரெயின்லேருந்து வேலை செய்கிறதுக்கான அதாவது சிங்குலாரிட்டியிலேருந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சங்க் பண்ணுறப்போ சங்கிங் விஷுவலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. விஷுவலைசேஷன் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நிறைய எம்பத்தட்டிக் ஆகிறதுக்கு நிறைய எம்பத்தட்டிக் தன்மையோடு இருக்க நமக்கு ட்ரை பண்ண ஹெல்ப் பண்ணுது. எம்பத்தட்டிக் நேச்சர் நமக்கு தெரியும். இன்க்ரீஸிங் ஆர்டரில் எம்பத்தட்டிக் கொஞ்சமாக எம்பத்தட்டிக் இருக்கிறப்போ நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம். கொஞ்சம் எம்பத்தட்டிக் அதிகமாகிறப்போ மற்றவங்க ப்ராப்ளத்தையும் நம்ம ப்ராப்ளம் மாதிரி நம்ம உணர ஆரம்பிக்கும். நம்ம உணர ஆரம்பிக்கிறப்போ அதனுடைய உள்ள போய் ஸ்டேஜஸ் பார்க்குறப்போ அது உற்பத்தியான இடத்துக்கே போகிறோம். நம்ம அதை டீப்பாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜில். அப்போ அந்த மெட்டாகாக்னிட்டிவ் ஸ்டேட் டெவலப் ஆகுது. ஏன் எதுக்கு அந்த கஷ்டம் வந்ததுன்னு தெரிகிற அளவுக்கு யோசிக்க போகிறோம். அந்த யோசிக்க ஆரம்பித்த பிறகு அதுக்கான சொல்யூஷன்ஸ் தேடி போகிறப்போ லாஜிக் சைடு போயிட திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி திங்கிங்கில் டீப்பாக வெர்டிகலான திங்கிங் போகிறோம். லாஜிக்கல் ரீசனிங் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இதெல்லாம் டெவலப் ஆகிறப்போ நம்ம இதனோட மிக அதிகபட்சமான உயரத்துக்கு வரப்போ மறுபடியும் எமோஷன்ஸ்க்கு போகிறோம். அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் எம்பத்தட்டிக் நேச்சரோடு இருக்கிறப்போ விஷுவலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். விஷுவலைஸ் பண்ணுறப்போ சுச்சுவேஷன்ஸ் புரியுது, அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற பெயின் புரியுது, அதை அடுத்தவங்களோடதும் புரியுது. இதெல்லாம் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது, பெயின் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம கஷ்டம் மட்டும் புரியறதில்ல, நமக்கு தப்பு செய்கிறவங்க கஷ்டமும் புரியுது, உலகத்தில் இருக்க ஆப்போசிட் இருக்கிறதும் புரியுது, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க எல்லாமும் புரியுது. அந்த பெயினை வந்து ரிமூவ் பண்ணணும்னு யோசிக்கிறோம். அப்போ மெட்டாகாக்னேட்டிவ் ப்ராசஸுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெயினை மட்டும் உணர்ற ஸ்டேஜில் இருக்கப்போ நமக்கு கஷ்டமாக இருக்குது, எம்பத்தட்டிக்காக இருக்குது. ஆனால் அந்த பெயினையும் நம்ம உள்நோக்கி அந்த பெயினுக்கு காரணங்களை தேடி ஆராய போகும்போது எண்ணம் உற்பத்தியான இடத்துக்கே போகிற இடம் வருது. அனலிட்டிக்கல் பண்ணுது, தாட்ஸ் எண்ணங்கள் தான் வந்து எப்படி உற்பத்தி ஆகுது, எங்கேருந்து அந்த எண்ணங்கள் வருதுன்னு பார்க்குறப்போ நம்மளோட எண்ணங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்தெல்லாம் வர ஆரம்பிக்குது. அங்கே ஊன்ஸ்லேருந்தெல்லாம் வர ஆரம்பிக்குதுன்னு தெரியுது. அது ஆர்ஜினான இடம் தெரியுது. அது வந்து நம்மளோட ஆக்ஷனில் எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு தெரியுது. அந்த ஆக்ஷனில் இம்பாக்ட் ஆகிறதுனால அதனோட செயலுக்கான விளைவு எஃபெக்டில் எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு தெரியுது. அந்த அளவுக்கு அதாவது எம்பத்தட்டிக்கலாக பெயின்ஃபுல்லாக இருந்த பிரெயின் அந்த எண்ணம் உற்பத்தி ஆகிற இடத்துக்கு போய் அந்த பெயின் உற்பத்திக்கு காரணம் தெரிஞ்சுட்டு அந்த பெயின் உற்பத்தி ஆகாமல் இருக்கிற உற்பத்தி ஆகிற காரணங்களை நீக்கிட்டு ப்ளஷரை உருவாக்குறதுக்கு காரணமான எண்ணங்களை பற்றி திங்க் பண்ணிவிட்டு அது வந்து காலத்தாலும் விரிவாலும் காலத்தாலும் ஸ்பேஸ் அண்ட் டைமாலும் விரிஞ்சு எல்லோருக்கும் நன்மை எப்பொழுதுக்கும் நன்மைன்ற மாதிரி அந்த எண்ணங்கள் விரிஞ்சு அந்த செயல் விரிஞ்சு அதனோட விளைவு விரிகிற இடத்துக்கு முழுமைக்கு நோக்கி நம்ம நகர்றோம். இதே மாதிரி லாஜிக்கல் பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹோலிஸ்டிக்கை நோக்கி லாஜிக்காக இருக்காங்க, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, சக்ஸஸ் அதிகமாகிட்டே போகுது, சர்வைவல் ஸ்கில் அதிகமாகிட்டே போகுது, பீக்குக்கு போகிறாங்க, எனர்ஜியும் பீக்குக்கு போகுது, ஆக்ஷனும் பீக் போகுது, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அடுத்தவங்களை அடக்கிறது எல்லாமே பீக்குக்கு போகுது, இம்மோரல் பீக்கு ப்ளஷர் பீக் எல்லாமே பீக்குக்கு போய் அவங்களோட எது எக்ஸ்ட்ரீமாக நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பீக்குக்கு போகிறாங்க. அப்போ அவங்களோட எம்டினஸ்ஸும் பீக்குக்கு போகுது. அவங்களோட எம்டினஸ் பீக்குக்கு போகிறப்போ அவங்க வந்து அந்த எமோஷன்ன்றதை ஒன்று ஃபீல் பண்ணுறாங்க.
அந்த எமோஷனை ஃபீல் பண்ணும்போது, எம்டினஸை ஃபீல் பண்ணும்போது அந்த எம்டினஸ் காரணம் அந்த லாஜிக் கண்டுபிடிக்குது. அந்த எம்டினஸை ஃபீல் பண்ணுறப்போ அதுக்கான எண்ணங்களை திங்க் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க, லேர்ன் பண்ணுறாங்க. அடுத்த எமோஷன்ஸ்னால் என்ன நடக்குது அடுத்தவங்களுக்குன்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறாங்க. அவங்க இந்த அளவுக்கு வரும்போது, டெப்த்தில் வரும்போது, லாஜிக்னோட டெப்த்துக்கு வரும்போது அவங்க மறுபடியும் எம்பத்தட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஆகுறாங்க. அதனால் அவங்க முழுமையை நோக்கி ஹோலிஸ்டிக்காக மாற வாய்ப்பு ஏற்படுது. அதாவது ஒரு ஃபெமினைன் எனர்ஜின்றது எப்படி எம்பத்தட்டிக் ஸ்டேஜிலேருந்து ஆரம்பித்து லாஜிக்கை கற்றுக்குதுன்னு பார்த்தோம். முழுமையை நோக்கி வரப்போ அதாவது நார்மலாக இருக்கிற ஃபெமினைன் எனர்ஜி டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி மாறுது. நார்மலாக இருக்கிற மஸ்குலைன் எனர்ஜி டிவைன் மஸ்குலைன் எனர்ஜியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இது ஒரு ப்ராசஸ்ன்றது நமக்கு புரியுது. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்ன்றத நம்ம சங்கன் திங்கில், அதாவது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டு ஆக்டிவேஷன் ஆகிக்கிறதுன்னு நமக்கு புரியுது. மிட் பிரெயின் வரதுன்னு புரியுது. மிட் பிரெயின்க்கு வரது ஹோலாகவே லெஃப்ட் ரைட்டு எல்லாமே முழுமையாக வேலை செய்கிறதுன்னு புரியுது. 360 ஆங்கிளில் வேலை செய்கிறது வாய்ப்பாக பார்க்குறதுன்னு புரியுது. ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தனக்கு வர நிகழ்ச்சிகளை கவுண்டர் பண்ண ரெடியாக இருக்கிறதுன்னு தெரியுது. இந்த ரெடினஸ் வரப்போ செயல்பாடு மையத்திலிருந்து செயல்படுறது முழுமையாக செயல்படுறதுன்றது விதத்துக்கு வருது. அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைமால் தனக்கும் நல்லது பிறருக்கும் நல்லது எப்பொழுதும் நல்லதாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது யூனிவர்ஸுக்கு பேரலாக இருக்க சோர்ஸ். நம்ம சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்கை தாண்டி நம்ம சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங் ஈக்குவல் யூனிவர்ஸ்ன்ற இடத்துக்கு போயிடுறோம். அதாவது பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதே நம்ம மனவெளியில் இருக்கிற அளவுக்கு இங்கே இருக்கிற வெற்றிடமும் இங்கே இருக்கிற வெற்றிடமும் ஒன்றுன்ற அளவுக்கு அந்த இந்த கருமையம்ன்றதோ இல்லை ஈகோன்றதோ டெத் ஆகும்போது இந்த நான் என்ற சின்ன நான் பிரபஞ்ச நான் ஆகிடுது, பெரிய ஐயா ஆகிடுது. இந்த நேரத்தில் இது நடக்க ஆரம்பிக்குது. இந்த நோக்கி இந்த சின்ன ஐயா பெரிய ஐயா நோக்கி நகர்த்துற ஒரு முயற்சி தான் நம்ம எஜுகேஷன் மூலயமா இந்த மெத்தடில் படிக்கிறது மூலயமா ஒரு குழந்தை அடைய முடியுன்றத நான் எக்ஸாம்பிளாக இருக்கிறேன்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கான எக்ஸாம்பிளாக ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு போக முடியுன்றதை நான் 20 இயர்ஸாக இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு சொல்ல முடியுது. இதை ரெகுலரான எந்த விதத்தையும் மாற்றாமல் இது ரெகுலரான ஒரு ட்ரைனிங்காக ஸ்கூல்ஸில் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரக்சர்டாக ஒரு குழந்தை இயல்பிலேயே ஐக்யூ ப்ளஸ் யூக்யூ ரெண்டுமே ஃபுல் ஆகிறதுனால எஸ்கியூவோடு வாழறத நம்ம பார்க்க முடியும். நம்ம ஐக்யூ யூக்யூ வச்சுட்டு பர்சனலாக அவங்கவுங்க ஈகோஸ் டெவலப் ஆகிறதையும் அவங்கவுங்க சக்ஸஸ் ஆகிறதையும் அவங்கவுங்க ஜெனட்டிக்ஸ் சென்டர் ரிச் ஆகிறதையும் தான் பார்க்குறோம். ஆனால் இது ரெண்டுமே சேர்ந்து இந்த மெத்தடில் ஒரு குழந்தைக்கு பயிற்சி அளிக்கும் போது முழுமையடைகிறப்போ ஒரு எஸ்கியூ சோஷியல் குவாஷன்ட்னு சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் குவாஷன்ட்னு சொல்லலாம், ரெண்டுத்துக்குமான விளைவும் ஒன்று தான்ன்றது ஒரே சிங்குலாரிட்டி தன்மையோடு இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டு வெற்றி அடைகிறத நம்ம பார்க்க முடியும். அங்கே சிஸ்டம் இருக்காது, சரௌண்டிங் இருக்காது, யூனிவர்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்குள்ளேயும். இதை முடிச்சு இந்த மெத்தடில் ப்ராசஸ் பண்ணுறவங்களோட மைண்டில் அந்த சிங்குலாரிட்டி அத்வைத தத்துவப்படி எல்லாரையும் தானாகவும் தன்னலை எல்லாரையும் பார்க்குற தன்மை வளர்ந்த ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை நம்ம பார்க்க முடியும். இதில் எஜுகேஷனில் எந்த மாற்றமும் தேவையில்லை, சப்ஜெக்ட்ஸில் எந்த மாற்றமும் தேவையில்லை. ஆனால் நம்ம மூவ் பண்ணுற ஒரு டைரெக்ஷன், அந்த ப்ரொசீஜர், அந்த ப்ராசஸ், அவங்கள தள்ளி கொண்டு போகிறது எல்லாமே வந்து ஒரு புனிதமான இடத்த கொண்டு போய் புனிதன்றதும் முழுமையன்றதும் ஒன்றுன்னு புரியுது. அந்த இடத்துக்கு கொண்டு போய் எல்லோரையும் நிறுத்தோன்றது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிறுத்தோன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நன்றி.